டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து மாத பெண் குழந்தையான டீரா அந்த பொண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சதாக ஒன்று, அது வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வெல்கம் டு மை சேனல். பிரியங்கா அண்ட் காமத் இவங்களுக்கு பிறந்த பொண்ணு பேர் தான் வந்து டீரா. இந்த பொண்ணு என்ன பிறந்தப்போ அந்த பொண்ணுன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. பாப்பா வந்து நார்மலாக தான் இருக்கிறான். அவள் அந்த பாப்பாவோட வாய்ஸ் வந்து எல்லாமே எப்பயும் குழந்தை பிறந்த எப்படி குழந்தைங்க உடனே அழுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்து அழுந்துதான் இருப்பாங்க, பால் கிளது கலந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தையோட வாய்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமும் அந்த குழந்தையோட செயல்பாடு எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அவன் பேசுகிறது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்துருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பால் குடிக்கும் போது வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க குழந்தைக்கு. அப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தையோட கை வந்து அப்படியே சைட்லேருந்து கீழே தொங்கிடுமா, என்னடா இப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் போய் டாக்டர் பற்றி செக் பண்ணும்போது, நீங்கள் நரமேல் நிபுணர்கள் போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நரமேல் நிபுணர்கிட்ட போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் பாப்பாவுக்கு என்ன இருக்குன்னா எஸ்எம்ஏ மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி டைஃபாய்ட், அந்த வந்து அந்த நோய் இருக்குது. அதனால் இது வந்து 6000 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைங்க தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எம்ஏ பார்த்திங்கன்னா என்ன பல இதில் வந்து பல வகைகள் இருக்குதோ அந்த வகையில் வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் வகையம். இது வந்து மிகவும் மோசமான ஒரு முதல் கட்ட வகைன்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 4 வரைக்கும் இருக்குதான். இதை வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து இருக்குது முதல் கட்ட வகை நோய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது இந்த நோய் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு இது வந்து ஒரு புரதம் இருக்கும். அந்த புரதம் வந்து ஒரு மரபணுவால் தான் அந்த புரதம் உருவாகும். அந்த மரபணு வந்து அந்த பாப்பாவோட உடம்புல இல்லையா, அந்த மரபணு வந்து அந்த மரபணுவால் தான் அந்த மரபணுவால் தான் பார்த்திங்கன்னா அந்த புரதம் உருவாகுமா. அப்படி செயல்படுற உருவாகிற மரபணுவே இல்லை, அதனால தான் அந்த குழந்தைக்கு வந்து இந்த நோய் ஏற்பட்டுக்குதுன்னு சொல்லியிருக்காங்களாம். இது வந்து ஊசி மூலிமா மட்டும்தான் இந்த மரபணு உருவாக்க முடியும், வேறு எந்த வழியாலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்களாம். அந்த அது மரபணுவுக்கு ஒரு அந்த மரபணு தயாரிக்கிற ஒரு இடம் இருக்குது. அது இடம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அந்த மரபணுவுக்கான ஊசி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அங்கே இருக்கிற டாக்டருங்களே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 13 அன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிருப்பாங்க. வெண்டிலேட்டர் மூலிமா வெண்டிலேட்டர் வந்து செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மூக்கில் செலுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மூக்கில் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா தொற்று ஏற்படும்னு சொல்லிட்டு உடனே வந்து தொண்டையில் செலுத்திருக்காங்க. தொண்டையில் செலுத்தினதுக்கப்புறம் அந்த பால் கொடுப்பாங்கல்ல, பால் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதால் இந்த இடத்துல தசைகள் செயலிழந்து போனதுனால பாலும் கொடுக்க பாலால் பாப்பாவால் முழுங்க முடியல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தது வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஓட்டை போட்டு அந்த ஆப்ரேஷன் அதில் அந்த டியூப் விட்டு பார்த்திங்கன்னா பால் டைரெக்டாக வந்து வயிற்றுலேயே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி மறுபடியும் வயிற்றில் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நோய் இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் மட்டும்தான் வந்து உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு இப்போ வந்து 5 மாதம். பிப்ரவரி 14 வந்து 6வது மாதம் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் பிப்ரவரி 14. 6 மாதத்துக்குள்ளே 6 மாதத்துக்கு மேலே எந்த குழந்தையும் இது மாதிரி நோயால் பாதிப்பட்ட குழந்தைங்க உயிரோடு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணாங்க, பேரண்ட்ஸ் வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா சரி நாமளும் வந்து கவலைப்படக்கூடாது, நாமளும் மனசோர் வடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்பா தைரியமாக இருக்கிறாரு. தைரியமாக இருந்து சரி இதுக்கு என்ன பண்ணலாம், மருந்து வந்து 16 கோடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நம்மளால் ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அவர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அம்மா பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாபாக வந்து என்னது விளக்கப்பட தயாரிப்பாளராக எங்கள் அம்மா இருக்காங்க. இது மாதிரி சாதாரண ஒரு ஃபேமிலியில் 16 கோடிங்கிறது நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், அவ்வளோ எங்கள் பணம் வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி திரட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ண முடியும்னு யோசிச்சிருக்கோம். சமூக தலைவலயங்களில் வந்து நம்ம வந்து இதை போடலாம், பாப்பாவுக்கு பற்றி போடலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து போடுறாங்க. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஃபேக் நியூஸ் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட ஒவ்வொரு நாளும் ஆக்டிவாக எப்படி எப்படி இருக்கா அது எல்லாமே ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு சரி உண்மைதான்னு சொல்லிட்டு நிறைய நல்லுள்ளவங்கள்லாம் வந்து அவருக்கு அமௌண்ட் அனுப்பி இப்போ 16 கோடி வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. 16 கோடி ரெடி பண்ணியும் இந்த மருந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து இங்கே வரது பார்த்திங்கன்னா
சுங்க வரி வசூல் பண்ணுவாங்க. சுங்க வரி, ஜிஎஸ்டி, இது எல்லா அமௌண்ட்டும் வந்து இங்கே கேட்பாங்க. ஏன்னா அமெரிக்கா வெளிநாட்டில் அங்கேருந்து இங்கே வர வந்து எங்களால் அங்கேருந்து கொண்டுட்டு வர முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஜிஎஸ்டி அது எவ்வளோ பர்சன்ட், 12% சொல்கிறாங்க. அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டுமே 6 கோடி ரூபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக சுங்க வரி. இன்னும் வந்து நம்ம இங்கே நம்ம வந்துட்டு அமௌண்ட் ஒவ்வொருட்டையும் கலெக்ட் பண்ண அமௌண்ட் தான் இருக்குது. இது வந்து அங்கே டாலராக தான் செல்லும். டாலராக எப்படி மாற்ற முடியும், இதுக்கு வந்து நம்ம என்ன ஆதாரம் இருக்குது, இந்த அமௌண்ட்டுக்கான என்ன ப்ரூஃப் நம்ம அவங்ககிட்ட கொடுத்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அந்த குழப்பத்திலே இருக்காங்க. இப்படி இருக்க பார்த்ததில் 16 கோடி ரெடி பண்ணதே பெரிய விஷயம். இதில் 6 கோடி எக்ஸ்ட்ரா வேறு கேட்குறாங்க. இதை பற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் யோசித்தாங்க. யோசித்து பார்த்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டு சரி நம்ம வந்து மத்திய அரசுகிட்ட கோரிக்கை கேட்கலாம்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்டும் அதுக்கப்புறம் வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்டையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க. இப்படி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி 16 கோடி ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் உங்கள் சுங்க வரியும் ஜிஎஸ்டியும் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறாங்க. லெட்டர் அனுப்பினதுக்கப்புறம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அது விசாரிச்சுட்டு அது கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பதிலில் ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. இப்படி வந்து ஏற்பட்டுருச்சு. நாளைக்கு வந்து 14 பிப்ரவரி 14 நாளைக்கு வந்து 6வது மாதம் குழந்தைக்கு பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு இன்னும் அதை வந்து மருந்து ரெடி பண்ணாங்களோ அங்கேருந்து கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் தெரியல. 6 மாதத்து வரைக்கும் தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு 6வது மாதம் பிறக்க போகுது. எப்படியாச்சும் தயவுசெய்து அந்த குழந்தையை காப்பாற்றிடுங்க. அந்த குழந்தைக்காக எவ்வளோ பேர் வந்து அது, ஏன்னா நானே முதல்ல எனக்கு ஃபஸ்ட்டு இது தெரியவே தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை நியூஸ் பார்த்தேன். 16 கோடி ஊசியோட ரேட் வந்து 16 கோடினு போட்டிருந்தா 5 மாத குழந்தை, அது மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து போய் நியூஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பார்க்கலவ, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஃபோனில் தான் பார்த்தேன். என் ஃபோனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளிதழ் எழுதியிருக்காங்க ஃபோனில். அவங்க என் பேர் சொல்லலை, என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. அவங்க அப்படியே எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு லைனாக எழுதியிருக்காங்க. அந்த லைன் ஸ்டார்டிங் லைனை அந்த கண் அழகாக இருக்குது, அந்த கண்ணை உருட்டி ஊட்டி பார்க்கும்போது நம்ம கண்ணை கலங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வரியிலையே, நான் அந்த வரியில் ஒரு 6-7 வரி தான் இருக்கும். அந்த 6-7 வரி படிக்கும் போதே வந்துக்கிட்டு என் கண் கலங்கிடுச்சு. நான் அந்த என்ன பிரச்சனைன்னு கூட நான் பார்க்க கிடையாது. அந்த குழந்தை பிரிய, அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனை, அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்தா மனம் உருகுதுன்னு சொல்லிட்டு அந்த 6-7 வரியிலையே வந்து அவ்வளோ அதான் சொல்கிறாங்க, கலங்க கலந்து கல்லானாலும் கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மனமே இருக்காத மனிதர் கூட அந்த வரியை படித்தாங்கன்னா அவ்வளோ வந்து கலங்கிடுவாங்க. அது மாதிரி எழுதிக்காங்க. தைன்ஸ் அங்கே தான் சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் வந்து அவர்கள் வரி வந்து எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னால் அதுக்கப்புறம் அதை படிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு என்ன படித்தேன், படிக்க படிக்க கண் கலங்கினுச்சு. இப்படி வந்து ஏன்னா நம்மக்கிட்டேயும் நமக்கும் குழந்தை இருக்குது. அது மாதிரி நம்ம குழந்தைக்கு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க குழந்தைக்கு ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ வழி இருக்குமோ அந்த வழி தான் எனக்கு அதை படிக்கும் போது இருந்துச்சு. ஏன்னா 16 கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையவே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அது எப்படி வந்து என் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி அந்த குழந்தை, ஏன்னா இது மாதிரி குழந்தை அது எப்படி பார்த்துருந்துருப்பாங்க, அந்த குழந்தைக்காக அவங்க அப்பா அம்மா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி செயல்படுத்தி 16 கோடி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் அப்பா அம்மாங்கிறது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சத்தியமாக சொல்கிற கை தட்டுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் பணத்திட்டுனாக அந்த குழந்தை பிழைக்கணும். பிழைஞ்சி மீண்டும் அந்த குழந்தை புது குழந்தையாக புது உலகத்தை அந்த குழந்தை திரும்பி பார்க்கணும். அந்த அப்பா திரும்பி வரணும்னு சொல்லிட்டு கடவுள் பக்தி இருக்கிறீங்க ப்ரே பண்ணுங்க. கடவுள் பக்தி இருக்கு ப்ரே பண்ணுங்க. கடவுள் பக்தி இல்லாதீங்க, அவங்க மனசால் நினைங்க. இந்த குழந்தை எப்படியாச்சும் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு எங்கள் மனசால் நினைங்க. ஏன்னா நிறைய பேரால் அமௌண்ட் கொடுக்க முடியும், எங்கள் அமௌண்ட் கொடுப்பாங்க, எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க. சில பேர்த்தால் நம்ம என்ன கஷ்டப்படுற ஃபேமிலி அமௌண்ட் கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க வந்து சாமி கும்பிட்றதால மட்டும்தான் எங்களுக்கு முடியும். சாமி பக்தி இல்லாதீங்க வந்து, கடவுள் பக்தி இல்லாதீங்க, மனசார நினைங்க. மனசார அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கனாவே அந்த குழந்தை குணமாயிடும், சீக்கிரமாக குணமாயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவுசெய்து அந்த குழந்தையை காப்பாற்றுங்க.
அது எப்படி மத்திய அரசு ப்ளீஸ் அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த அமௌண்ட்டை, இது ஏன்னா ஒவ்வொரு பிட்டாக வாங்கியிருப்பாங்க இந்த அமௌண்ட் இங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கும் அந்த அமௌண்ட்டில் ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி அது எப்படி டாலராக மாற்றி, ஏன்னா அங்கேருந்து மறுபடியும் ஏன்னா சுங்கத்துறை அதிகாரிகிட்ட தான் அந்த மருந்து வருவோம், அமெரிக்கிலேருந்து அங்கே வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வருமா, சீக்கிரம் அந்த ஏற்பாடெலாம் பண்ணி அந்த குழந்தையை தயவு செய்து காப்பாற்றிடுங்க ப்ளீஸ். ஆனால் எனக்கு இந்த விஷயம் லேட்டாக தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கு லேட்டாக தான் தெரியும், ஒவ்வொருத்தரும் தெரியாமே போவோம், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ப்ளீஸ். பாப்பாவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன்னா என்ன, எவ்வளோ அப்பா அம்மா எப்படி வேணால் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்காம எப்படி வேணால் இருக்காங்க, அந்த மத்தியில் தன் குழந்தைக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறதுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் நன்றியும் சொல்லியிருக்கேன், ரொம்ப அவங்களை பெருமைப்படுறேன், அவங்களை நினச்சி நான் பெருமைப்படுறேன், எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல வார்த்தையில், அவங்க நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் பாப்பா மீண்டும் வந்து உயிர்ப்பிச்சு வரணும், பாப்பா எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வரணும். அந்த வீடியோ காந்தி இப்போ எப்படி அழகாக உருண்டு உருண்டு கண்ணை போட்டு சிரிச்சிகிட்டு இருக்கு, அதே மாதிரி மீண்டும் அழகாக அந்த பாப்பா எந்த கஷ்டமும் இல்லாமல் சிரிக்கிறத நாங்கள் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோவும் நீங்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், மீண்டும் அந்த அழகான கண்ணை நாங்கள் பார்க்கணும், எங்களுக்காக அந்த கண்ணு அந்த கண்ணுக்காக நாங்கள் வெயிட்டு, குணமானதுக்கப்புறம் அந்த ப்ளீஸ் அந்த பாப்பாவோட வீடியோ போடுங்க. தேங்க்யூ. We'll be right back.